குட் மார்னிங் டியர் செல்ல குட்டீஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிக்கிறீங்களா தங்க குட்டீஸ் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் நெக்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் யூ வி சரியாமா அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேபிட்டல் ஏபிசிடி ஸ்மால் ஏபிசிடி பண்ண போகிறோம் ஓகே குட்டிஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேபிட்டல் ஏபிசிடியும் ஸ்மால் ஏபிசிடியும் டுகெதராக படிக்க போறோம் சரியாமா நம்ம இதனால் வரைக்கும் டி வரைக்கும் படிச்சிருக்கோம் டி வரைக்கும் படிச்சிருக்கோம் ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி வரைக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு ரீகேப் பண்ண போறோம் சரியாமா இதை ரீகேப் பண்ணிட்டு அடுத்து இன்னைக்குள்ள லெட்டர்ஸ்க்கு போகலாம் சரியாமா பாருங்க ஃபர்ஸ்ட் என்னது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ

Capital H Small H Capital I Small I Capital J Small J Capital K Small K Capital L Small L Capital M Small M Capital N Small N Capital O Small O Capital P Small P Capital Q Small Q Capital R Small R Capital S Small S Capital T Small T So இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படித்தானமா நம்ம இதை என்ன பண்ணணும் திரும்ப திரும்ப நீங்க ரீகேப் பண்ணிட்டே இருக்கணும் சரியாமா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னா எது எது A எது ஸ்மால் A அப்படின்னு நீங்க வந்து திரும்ப திரும்ப நீங்க வந்து ஓரளவு நீங்க பார்க்கும் போதுதான் உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஓகே கேபிடலேனா எப்படி போடணும் ஸ்மாலேனா எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல வந்து வரும் சரியா குட்டி ஸோ அடிக்கடி என்ன பண்ணிகிட்டே இருங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் அம்மா சொல்கிறது நல்லா கேட்டு கவனமாக படிச்சுக்கோங்க சரியா குட்டீஸ் ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெட்டர் ஸ்மால் யூ சரியாம்மா நம்ம கேபிட்டல் யூக்கு வெறும் அந்த கர்வ் மட்டும்தான் போடுவோம் ஆனால் ஸ்மால் யூக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைனும் சேர்த்து போடுவோம் சரியாம்மா ஸ்மால் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாமா அம்பிரெல்லா அம்பையர் ஆன் UNCLE, UNIFORM, UNICORN இப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து யூக்கு படித்தோம் அப்படி தானம்மா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லெட்டர் வி ஸ்மால் வி capital வி மாதிரியே தான் ஸ்மால் வியும் ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள் வேன் வாஸ் வல்ச்சர் வெஜிடபிள்ஸ் வயலின் வேறு என்ன அவ்வளோதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க சரியாம்மா ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்மால் யூ அப்புறம் ஸ்மால் வி பத்தி அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி நம்ம பார்த்தாச்சு ஓகேவாம்மா நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ டைம் ஓகே குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ டைம்ல பார்க்க போற லெட்டர்ஸ் என்னது அப்படின்னா ஓ பி ஓகேவா நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம் லெட்டர் எம் எப்படி எழுதணும் லெட்டர் என் எப்படி எழுதணும்னு பார்த்தோம் சரியாமா எம் என் அப்புறம் என்ன வரும் ஓவும் பியும் யும் தான் எழுதணும் ரொம்ப சிம்பிள் ரெண்டுமே கேபிடல் லெட்டர்ஸ் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி எழுத போறோம் சரியாமா கேபிட்டல் ஓ எப்படி போட்டோம் ஞாபகம் இருக்கா இதுதானே கேபிட்டல் ஓ இது எழுதுமா கேபிட்டல் ஓ சரியா கேபிட்டல் ஓ தானே போட்டீங்க இதே மாதிரி தான் நம்ம ஸ்மால் ஓவும் போட போகிறோம் ஆனால் லைன்ஸ் மட்டும் நம்ம வேரி பண்ணி பண்ண போகிறோம் கேபிட்டல் ஓக்கு நம்ம ரெட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் ஸ்மால் ஓக்கு நம்ம இந்த ப்ளூ லைனுக்குள்ளேயே தான் எழுத போகிறோம் ஓ ஈஸியா அவ்வளோதான் ஈஸியாக எழுதி முடிச்சிடலாம் ஸ்மால் ஓ ஸ்மால் ஓ ஓகே என்னது லெட்டர் பி கேபிட்டல் P எப்படி போட்டிங்க ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அப்புறம் ஒரு பேக்வர்டு கவ் இப்படி போட்டிங்க மேம்க்கு லைனில் வரல நீங்கள் கரெக்டாக பார்த்து லைனில் போடுங்க இன்னொரு வாட்டி மேம் போட்டு காமிக்கிறேன் இப்படி தானே போட்டிங்க ஸ்மால் பி சாரி கேபிட்டல் பி இப்போது ஸ்மால் பி அதே மாதிரி தான் ஆனால் என்ன பண்ண போகிறோம் லைன் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம் கேபிட்டலுக்கு ரெட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க ஆனால் ஸ்மால் பீக்கு ப்ளூ லைன்லேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் அந்த ப்ளூ லைன்க்குள்ளேயே ஒரு பேக்வர்ட் காஃப் ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஒரு பேக்வர்ட் காவ் ஸ்மால் பி ஒரு ஸ்டாண்டிங் லைன் பேக்வர்ட் காவ் ஸ்டாண்டிங் லைன் பேக்வர்ட் கவு போட்டா ஸ்மால் பி வெரி சிம்பிள் இது கேபிட்டல் பி இது ஸ்மால் பி கேபிட்டல் ஓ ஸ்மால் ஓ ஓகே குட்டிஸ் ஈஸியாக அழகாக எழுதி முடிச்சுருங்க ஓகேவா